வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த விட நம்ம என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 1-9 வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் மூடப்பட்டு மாணவர்களுக்கு இணையவழி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது. ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகளை மூடப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த விட டீட்டெயிலாக பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவனாசிரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆன் வச்சிங்கன்னா உடனுக்குடன் எஜுகேஷன் அப்டேட் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இது குறித்து பார்த்தீங்கன்னா, ஊடக தளங்களில் வந்து பார்த்தீங்கன்னா செய்தி குறிப்பு வந்து வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் மீண்டும் மூடப்படும் பள்ளிகள், அரசுக்கு விடுக்கப்பட்ட கோரிக்கை அப்படிங்கிற மாதிரி ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. தமிழகத்தில் கொரோனா தொற்றின் இரண்டாவது அலையின் தாக்கம் குறைந்ததை தொடர்ந்து மாணவர்களோட நலன் கருதி கடந்த செப்டம்பர் மாதம் முதல் பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட்டு அந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக ஒரு சில எஸ்ஓபி கொடுத்துருந்தாங்க, கைட்லைன்ஸு. அதை ஃபாலோ பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வகுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தப்பட்டது. ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா 1-8 வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு வருகின்ற 10 முதல் நேரடி முறையில் வகுப்புகள் நடத்துவதற்கு தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா தடை விதிச்சிருந்தாங்க. இருப்பினும் ஆன்லைன் மூலமாக மேற்கொண்ட வகுப்புகள் மாணவர்களுக்கு பாடம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி 9th வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க என்று அறிவுறுத்தப்பட்டது. தற்போது பொதுத் தேர்வு எழுத இருக்கும் 10-12 வகுப்பு வரையில் உள்ள மாணவர்களுக்கு மட்டும் பள்ளிகளில் நேரடியாக நடத்தப்பட்டு வருகின்றது. இவர்களுக்கு வரும் ஏப்ரல் அல்லது மே மாதங்களில் பொதுத் தேர்வுகளை நடத்த தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் திட்டமிட்டு இருக்கின்றார்கள். இந்நிலையில் ஒமைக்ரான் வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக 10-12 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பள்ளிகளை மூடிவிட்டு ஆன்லைன் மூலமாக பாடங்களை நடத்த வேண்டும் என்று மாணவர்களுடைய பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ இது தொடர்பாக மாணவர்களோட பெற்றோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தற்போது கொரோனா தொற்றின் 3rd அலை அதிவேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பரவி கொண்டு வருகிறது. சுகாதாரத்துறை அமைச்சரே வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்று வேகமாக பரவி வருவதாக ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காரு. ஆகவே நிலைமை எப்படி இருக்கும்போது எப்படி மாணவர்களை பள்ளிக்கு அனுப்ப முடியும், ஸோ நிலைமை வந்து இப்படி இருக்கும்போது மாணவர்களை எப்படி நேரடியாக பள்ளிக்கு அனுப்ப முடியும், இதற்கிடையில் பொதுத் தேர்வு முக்கியம், ஆனால் கொரோனா பாதிப்பு குறையும் வரை மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலமாக பாடங்களை நடத்த வேண்டும் என ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ இதற்கு முன்பாக 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகளை மூட வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கையுமே வெளியிட்டிருந்தார். ஸோ இந்த நிலையில் தமிழகத்தில் 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகளை மூடிவிட்டு இணையவழி வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் சொல்லி தமிழக பெற்றோர்கள் தமிழக அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ ஏற்கனவே பாமக கட்சி நிறுவனர் ராமதாஸ் அவர்களுமே ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருந்தார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடுகளை வந்து கடுமையாக்குங்க, மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மாணவச் செல்வங்களுடைய நலன் கருதியும் பாதுகாப்பு கருதியும் 10, 11, 12 வகுப்புகளுக்கு விடுமுறை விடப்பட்டு இணையவழி வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்களுமே வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ இது பரிசீலை பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து பரிசீலை பண்ணுவாங்க. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலுமே அந்த வேக்சின் போடக்கூடிய பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 15-18 மாணவர்களுக்கு வேக்சின் போடக்கூடிய பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த வேக்சின்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை விடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஊடக தளங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா செய்தி குறிப்பு வந்து வெளியாகிருக்கு. இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில மாவட்டங்கள்லேருந்து தடுப்பூசி போட்டுகிட்டே இருந்தாலும் பள்ளி மாணவர்கள் தொடர்ந்து கொரோனா தொற்றால் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ இதனால் மாணவர்களோட நலன் கருதி 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு விடுமுறை வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ இது குறித்து ஊடக தளங்களில் வெளியான தகவல் சம்பந்தமான விஷயம் வேகமாக பரவுது. நேற்றுக்கு ஒரே நாளில் உலகம் முழுக்க 24 மணி நேரத்தில் 26,06,000 பேருக்கு தொற்று ஏற்பட்டிருக்கிறது. இதுவரை உலக வரலாற்றில் இந்த தொற்று ஏற்பட்ட நாளிலிருந்து 2019 இந்த கொரோனா தொடங்கிய காலத்திலிருந்து 26,06,000ங்கிறது நெட்டா ஐஎஸ்பி. இதுவே ஏப்ரல் வந்து 25 கடந்த ஆண்டு வெறும் 9,04,000ங்கிறது தான் பீக்கு. ஆனால் இப்போ 24 மணி நேரத்தில் 26,06,000 ஒரு 24 மணி நேரத்தில் வந்துடும். அதனால் இது வந்து மிக வேகமாக எவரெஸ்ட் சிகரத்தை நோக்கியது போல வேகமாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் நம்ம 10 அரசு விதிமுறைகள் 10:00 வந்து வெளியே வீட்டுக்கு போய் முடங்கிறதுக்கு தயாராக ஆயிடணும். இந்த முடக்கத்தை வெற்றி பெற நாம் அனைவருமே ஒத்துழைப்பை நல்கிறோம். கொரோனா பாதிப்பு அதிகரிப்பு காரணமாக தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவதற்காக சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன், விரிவான தகவல்கள் என்ன? தமிழகத்துல நாளுக்கு நாள் கொரோனா பாதிப்புகள் அதிகரித்து வரக்கூடிய சூழல்ல சமீப நாட்களாக கொரோனா பாதிப்புகள் இரட்டிப்பு காலம் என்பது குறைந்திருக்கிறது. இதன் காரணமாக உடனுக்குடன் பாதிப்புகள் அதிகப்படியாக கண்டறியப்பட்டு வருகிறது. இந்த ஒரு சூழல்ல தான் 8 மாவட்டங்கள்ல இரட்டிப்பு காலம் என்பது வெகுவாக குறைந்திருப்பதன் காரணமாக இந்த 8 மாவட்டங்களை உள்ளடக்கிய 3 சுகாதார மண்டலங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்துவதற்கு சுகாதாரத்துறை திட்டமிட்டிருக்கிறது.
சென்னை மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்கள், வேலூர் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் எல்லை மாவட்டமாக இருக்கக்கூடிய கோவை ஆகிய 8 மாவட்டங்கள்ல கொரோனா பாதிப்புல கூடுதல் கவனம் செலுத்தி கண்காணிக்க சுகாதாரத்துறை திட்டமிட்டு இருக்கிறது. தமிழகத்துல கொரோனா பாதிப்பு 3 நாட்கள்ல தற்போது இரட்டிப்பாகி வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமா, கடந்த டெல்டா அலையின் போது 4 முதல் 5 நாட்களுக்குள்ளாக இரட்டிப்பாகி வந்த கொரோனா பாதிப்புகள் தற்போது 48 மணி நேரம் முதல் 3 நாட்கள்ல இரட்டிப்பாகி வருவதாக பல்வேறு சுகாதாரத்துறை அதிகாரிகள் தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலை தான் தொடர்ந்து நோய் தொற்று உறுதியாகக்கூடியவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கவும் தொடர்ந்து பாதிப்பை கண்டறிந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளவும் சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. அந்த வகையில 8 மாவட்டங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்த திட்டமிட்டிருக்கிறது. தற்போது தமிழகத்துல தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களை 23% மட்டுமே மருத்துவ சிகிச்சைக்கான தேவை இருப்பதாகவும், அதில் 9% மட்டுமே ஆக்சிஜன் தேவை இருப்பதாகவும், 2% ICU படுக்கையில் இருப்பவர்களாக இருப்பதாக சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. மேலும் தற்போது மருத்துவமனை சிகிச்சையில் இருப்பவர்கள 90% மேற்பட்டோர் 2 தவணை தடுப்பூசியும் முழுமையாக செலுத்தாதவர்களாக இருப்பதாக தகவல் தெரிவித்துள்ள சுகாதாரத்துறை, கொரோனா 3வது அலையில 77% இதுவரை மருத்துவ சிகிச்சை என்பது தேவைப்படவில்லை என்பதை தகவலாக தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து தடுப்பூசி செலுத்தாதவர்கள் மீதான பாதிப்பு அதிகமாக கண்டறியப்படக்கூடிய சூழல்ல மருத்துவ தேவை என்பது இருப்பதன் காரணமாக உடனடியாக பொதுமக்கள் அனைவரும் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள முன்வர வேண்டும் என்பதை சுகாதாரத்துறை தகவலாக தெரிவித்திருக்கிறது. மற்ற அலைகளை காட்டிலும் கொரோனா 3வது அலையில் வைரஸ் காற்றில் கலந்து வேகமாக பரவுவதாக மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதன் பின்னணியை விவரிக்கும் ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். கொரோனா முதல் அலையில் வைரஸ் முதியவர்களை அதிகமாக தாக்கி உயிரிழப்பை ஏற்படுத்திய நிலையில் 2வது அலையில் டெல்டா உருமாறிய வைரஸ் கோர தாண்டவம் ஆடியது. இளைஞர்கள் உயிரையும் அதிகமாக காவு வாங்கியது. தற்போது ஒமைக்ரான் உருமாறிய வைரஸ் பரவலுக்கு இடையே கொரோனா 3வது அலை வேகம் எடுத்துள்ளது. தமிழகத்தில் தினசரி பாதிப்பு 9000 நெருங்கியிருக்கும் நிலையில் கொரோனா 3வது அலையில் வைரஸ் காற்றில் கலந்து வேகமாக பரவுவதாக மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். உலகம் எங்குமே இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் இருக்கு. டெல்டா வைரஸும் இருக்கு, ஓமைக்ரானும் வருது. ஓமைக்ரான் குறிப்பா அதோட தன்மையே வந்து வேகமாக பரவக்கூடியது. 2வது அலையிலேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த வேகமா பரவுறதுனால இட் இஸ் அன் ஏரோசால். 2வது வகையான பரவல் அது, ஏரோசால். அது காற்றிலே கலந்து கொஞ்ச நேரம், 1 மணி நேரத்துலேயும் 2 மணி நேரம் வரைக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கூட வரும். ஆனால் தான் அந்த 2 மீட்டரும் வச்சது இடைவெளி அப்படின்ற. அதுக்கப்புறம் அது தீர்மானமானது. இப்போ நவ் வி நோ தட் வந்து ஃபைன் பார்ட்டிகல்ஸாக இட் வில் பி சஸ்பெண்டட் இந்த ஏர், காற்றிலே கலந்துருக்கும். அதை சுவாசிக்கிறவங்க எல்லாருக்குமே அது வரும் அப்படிங்கிறது இப்போ நமக்கு திட்டவட்டமாக தெரியுது. வைரஸ் வேகமாக பரவினாலும் இதுவரையில் முந்தைய அலைகளைப் போன்று பெரும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தவில்லை என்ற ஆறுதலையும் தெரிவிக்கிறார்கள் மருத்துவர்கள். ஆனால் 3வது அலையில் தீவிர சிகிச்சையில் இருப்பவர்கள் எல்லாம் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்களே என எச்சரிக்கும் ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் ஜெயந்தி தடுப்பூசி மட்டுமே உயிர் காக்கும் ஆயுதம் என கூறுகிறார். வேக்சினேஷன் போடாதவர்கள், அதாவது இன்கம்ப்ளீட்லி வேக்சினேட்டட், ஒரு தவணை மட்டும் போட்டு 2வது மிஸ் பண்ணவங்க, இல்லை 2 டோஸுமே போடாதவர்களுக்கு தான் அதிகமாக பரவுறதை நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ இங்கே உள்ள ஐசியூவில் உள்ள பேஷண்ட்ஸு, ஆக்சிஜன் தேவைப்படுற பேஷண்ட்ஸு, இவங்க வென்டிலேட்டரில் உள்ள பேஷண்ட்ஸ் எல்லாமே இந்த வேக்சினேஷன் மிஸ் பண்ணவங்க தான். ஸோ வேக்சினேஷன் தான் ரொம்ப முக்கியமானது. அது உயிர் காக்கக்கூடிய ஒரு மருந்தாகவே இப்போ ஆயிடுச்சு நம்ம 3வது நிலையில். அதனால் போடாதவங்கலாம் கண்டிப்பாக போய் போட்டுக்கணும். மக்கள் தடுப்பூசியை செலுத்திக் கொண்டாலும் தீவிர பாதிப்பை தவிர்க்க முந்தைய அலைகளைப் போன்று எந்த அலையிலும் முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளியை கடைபிடித்தல் உள்ளிட்ட கொரோனா கட்டுப்பாடுகளை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என மருத்துவர் ஜெயந்தி கோரிக்கை விடுக்கிறார்.